நான் வந்து அவரை போய் சிங்கப்பூரில் பார்க்கும்போது அவர் வந்து அந்த பாஸ்போர்ட்டை இகேமில் கொடுத்த பாஸ்போர்ட் கட்டினார். இதுதான் வந்து நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோடய பாஸ்போர்ட்டை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவர் வந்து மலேசியாவுக்கு வர முடியாது. இப்போ வந்து யுஏஎனில் ஒரு பாஸ்போர்ட்டில் தான் அவர் வந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு. இப்போ நாங்கள் போய் பார்த்தோம். இப்போ நாங்கள் நேராக கண்ணில் பார்த்தோம் பாருங்க. இப்போ மலேசிய கம்பெனி வந்து அமானமான பொய்யை சொல்லிக்கிட்டுருக்காங்க. பாஸ்போர்ட் எடுக்கலை, இது பண்ணலை, இது பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டு தான் வந்துருக்காங்க. 52 வந்து பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. என்றைக்கு தான் உண்மையை சொல்ல போகிறாங்க தெரியல. இந்த கவர்மெண்ட் மாறினா தான் உண்மையை சொல்லுவாங்க. பாருங்க, I actually, we, a group of us actually went and saw Veda sir at Singapore, and we saw in our own eyewitness his travel document. It's not a passport, it's a travel document which says that he can travel anywhere, any part of the world except for Malaysia. And whereby our passport, I hold my own passport, my passport says that I can travel anywhere, any part of the world except for Israel. So I don't understand why is that there is two standards, and I don't understand why they revoked his passport. And the supporters of Hindraf, we want Hishamuddin to give explanation why they revoked his passport at the first place, and also we want his passport to be given back to him in a proper manner, and also not to say any more lies. Enough for 52 years of lies. We want him back safely in Malaysia. That's all. ஓகே, நம்ம சிங்கப்பூரில் போய் பார்க்கும்போதே அவரை மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போதே அவரோட ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ்லாம் காட்டுது. ஸோ அது பாஸ்போர்ட் இல்லை பாருங்க. அது வந்து ஸோ அவர் சொன்ன யூகே கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, நம்ம மலேசிய கவர்மெண்ட் வந்து பாஸ்போர்ட் ரிவோக் பண்ணிச்சு. பட் இட்ஸ் இஸ் ரியலி ட்ரூல. ஸோ அந்த அந்த ட்ராவல் டாக்குமெண்ட்லேயே போட்டிருக்கு அவர் ஓல் ஓவர் வேர்ல்டில் தான் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் எஸ் எப் மலேசியா. ஆனால் யூஸ்வலி நம்மளோட பாஸ்போர்ட் வந்து நம்ம உள்ளவர் ட்ராவல் பண்ணலாம், ஆனால் இஸ்ராயலுக்கு போக முடியாதுங்க. ஸோ அந்த ட்ராவல் டாக்குமெண்ட் வந்து கிளியராக ஸ்டேட்டட் பண்ணியிருக்காங்க இந்தமாரி. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கும் போது எப்படி நர்சம் வந்து இப்படி இந்தமாதிரி ஒரு அவமானமான ஒரு பொய் அந்த மாதிரி சொல்ல முடியும்? ஸோ பி ஃபேலாக அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் இந்தமாதிரிலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ டோன்ட் ட்ரை டு ஃபுல் அவர் இண்டியன்ஸ் அவர் மிஷின்ஸ்லாம் ஹியர். டோன்ட் ட்ரை டு ஃபுல் இனாஃப் இனாஃப் இது இனாஃப்லாம். ஓகே ப்ளீஸ், நாங்கள் வந்து என்ன கேட்குறோம்னா, தயவுசெய்து அவரோட பாஸ்போர்ட்டை கொடுத்து, வி வாண்ட் ஹீம் பேக் back to Malaysia. That's what we want. Okay, thanks.